வணக்கம் நண்பா, இனி கூட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வெக்ஸ் கேம் பத்தி நீங்க பேசுங்க ப்ரோ, ஏன் ப்ரோ அதை அப்படியே தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இத்தனை நாள் வந்துட்டு அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா பப்ஜி மொபைல் இந்தியா பத்தினா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால வெக்ஸ் கேம் பத்தி நல்லா பேச முடியல. இன்னைக்கு அதோட டைம் கிடைச்சிருக்கு. ஸோ வாங்க கைஸ், வெக்ஸ் கேம் பத்தி ஃபுல் அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்த்தலாம். ஸோ ரிலீஸ் ஆகாத கேம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சு சரி நிகழ்ச்சிக்கு பேர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வெக்ஸ் அப்படிங்கிற அந்த கேமோட டீம் வந்துட்டு எல்லா சோசியல் மீடியாவிலும் தன்னோட அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. யூடியூபா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எக்கச்சக்க சோசியல் மீடியாஸ்ல தன்னோட அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் பேசலனாலும் கண்டிப்பாக இந்த ஒரு நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கேமோட கேம் பிளே நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த ஒரு கேம் பிளே நான் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது என்ன கேம் அப்படின்னா, ஃபோர்ட்நைட் அப்படிங்கிற ஒரு கேம் தான். ஸோ ஃபோர்ட்நைட் கேம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐபட்டில் ஒன்று கொடுக்குறேன். ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபோர்ட்நைட் அப்படிங்கிற கேமை தழுவி எடுக்கப்பட்டதான் இந்த வெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கிராஃபிக்ஸ்லாம் இந்த ரெண்டு கேமே இருக்குது. ஸோ இந்த ஒரு வெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேமோட டிடிஎம் கேம் பிளே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டிடிஎம்மை பார்க்கும்போது கால் ஆஃப் டியூட்டி அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ட்நைட் இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், கால் ஆஃப் டியூட்டியோட அந்த கன்னோட ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, கன்னு ஸ்டைலு இருந்த அவன் கண்ணை பிடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், ஸோ எக்கச்சக்க விஷயங்கள் கால் ஆஃப் டியூட்டியை பேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னுமே நோட்டீஸ் பண்ணோம்னா அந்த ரத்தம் தெரிக்கிற விஷயம் கால் ஆஃப் டியூட்டிலிருந்து எடுத்த மாதிரி தான் தெரியுது. பட் மோரோவர் வந்து ஓவராலாக கிராஃபிக்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார்ட்நைட் கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ பட் அந்த டிடிஎம் மேப்பை கொஞ்சம் பாருங்கள், சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது அந்த ஒரு மேப்பு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கேம்லேயுமே நான் அந்த மேப்பை பார்க்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமில் தான் இந்த மேப்பையே நான் பார்க்குறேன். வேறு லெவலில் அல்டிமேட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேப்பில் டிடிஎம் ரன் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கேம் பிளே பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வந்துட்டு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. கண்டிப்பாக இந்த ஒரு விக்ஸ் கேம் வேறு லெவலில் ரீச் ஆகும். பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்தியன் மேடு கேம் இல்லவே இல்லை. இது வரைக்கும் நம்ம பிஓஆர் கேமை பற்றி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா சிக்கோ கேம் பற்றி பார்த்துருக்கோம். இது ரெண்டு தான் பேட்டில் ராயலே, மூணாவது இது வரப்போகுது. இந்த ஒரு கேமுக்கு அந்த ரெண்டு கேம் ஈடாகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு அந்த ஒரு ஸ்மூத்னஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த கேமில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேமில் கைரோஸ்கோப் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டீங்க. பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே கைரோஸ்கோப் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு கேமில் தான் வந்துட்டு கைரோஸ்கோப் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராஜ் ஹெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இந்தியன் கேமில் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ராஜ் ஹெஸ்ட் வந்துட்டு பேன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் போயிடுச்சு. பட் இப்போது இந்த ஒரு கேமில் வந்துட்டு கைரோஸ்கோப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ கைரோஸ்கோப் மேட்டர் கேட்டவுடனே எனக்கு ஒரு நிமிஷம் வேறு லெவலில் இருந்துச்சு. கைரோஸ்கோப்போட கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே இந்த ஒரு கேமில் ரெண்டே ரெண்டு மேப்போட அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த பேட்டில் ராயல் மோடு, இன்னொன்று வந்துட்டு டிடிஎம் மேப்பு. ஸோ இந்த ரெண்டு மேப் மட்டும் தான் இப்போதைக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் நிறையா மேப்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேமு எத்தனை ஜிபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஜிபிலிருந்து 1.5 GB வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு நான் 5G வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் நினச்சேன். 1 GB இருக்கும், 1 GBக்கு உள்ளே இருக்கும், ஒரு 800 MB இருக்கும்னு நினச்சேன். ஆனால் லூசுத்தனமாக 400 MBல வந்துட்டு அந்த கேம் ரிலீஸ் ஆச்சு. அதுவே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த 400 MBங்கிறத பார்த்த உடனே எனக்கு வந்து மனசே போயிடுச்சு, என்னடா மொக்க கேமாக இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ரொம்ப மொக்க கேமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ 400 MBக்கு கொடுக்க முடிஞ்சதை கொடுத்துட்டாங்க. பட் இவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 1 GB இல்லை 1.5 GBக்கு கேமை டிசைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கேமாக இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்குது, கேம் பிளேவும் நல்லா இருக்குது, மேப்பும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக 1.5 GB இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நான் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி லைவ் போடுவேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த கேமுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு கேம் எத்தனை ஜிபியில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 1 GB இஸ் இனஃப், 1.5 GB கொஞ்சம் ஓவர், 1 GB ஓகே ஸ்டார்டிங் ரிலீஸில். அதுக்கப்புறம் போக போக ஈவெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா வேணால் நம்ம பப்ஜி மாதிரி 6 GB வரைக்கும் கூட இழுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை ஜிபியில் வந்துச்சுன்னா இந்த ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு 1 GB ஓகே, உங்களுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஒரு கேமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த ஒரு கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2022 ஜனவரி மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த கேம் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே இன்னும் வரல. இன்னும் வந்துட்டு ஒரு மேப் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க போல. இன்னும் நிறையா மேப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி நிறையா கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து நிறையா விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல. அதனால தான் வந்துட்டு ஜனவரி மாதம் 2022 போய் தள்ளி வச்சுருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, எப்போ கேம் ரிலீஸ் ஆனாலும் சரி நமக்கு ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடிச்சுனாவே போதும். பிகாஸ் இது ஒரு இந்தியன் கேம், இந்தியன் வந்து தயாரிக்கிறாங்கனாவே நமக்கு கொஞ்சம் ப்ரௌடான ஒரு விஷயம் தான். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஒரு வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ டடா பாபா காய்ஸ், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.